உலக அளவில் கோவிட் பத்தொன்பது வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்து நான்கு லட்சத்து ஐந்தாயிரத்தை கடந்துள்ளது கோவிட் பத்தொன்பது வைரஸ் தொற்று உலகின் பெரும்பாலான நாடுகளில் பரவியுள்ளது அதிகபட்சமாக அமெரிக்காவில் ஏழு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரம் பேரை அது தாக்கியுள்ளது நேற்று ஒரே நாளில் அமெரிக்காவில் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததால் அங்கு இதுவரை ஏற்பட்ட உயிரிழப்பு நாற்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஐந்தாக உயர்ந்துள்ளது அமெரிக்காவில் மூன்று மாநிலங்களில் ஊரடங்கு தளர்த்தப்படும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் எனினும் மற்ற பகுதிகளில் ஊரடங்கை நீட்டிப்பதற்கு எதிராக மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன்படி டெக்சாஸ் மேரிலாந்து நியூ நியூஹாம்ஷயர் ஓஹியோ ஆகிய மாகாணங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன ஸ்பெயினில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு இருபதாயிரத்து நாநூற்று ஐம்பத்து மூன்றாக உள்ளது இத்தாலியில் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் ஆகிய நாடுகளிலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சீனாவில் இன்று புதிதாக பனிரெண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழாக உள்ளது இலங்கையில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருநூற்று எழுபத்து ஒன்றாகவும் உயிரிழப்பு ஏழாகவும் உள்ளது எனினும் வைரஸ் தொற்று பரவல் குறைவாக உள்ள பகுதிகளில் இன்று முதல் ஊரடங்கு தளர்த்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது அதன்படி காலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை மக்கள் வெளியில் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் கொழும்பு யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் நாளை மறுதினம் முதல் ஊரடங்கு தளர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மாலத்தீவில் இரண்டு இந்தியர்கள் உட்பட பதிமூன்று பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது மாலை நகரில் பணியாற்றி வந்த தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த தலா ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது தெரியவந்துள்ளது இதையடுத்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்றாக உயர்ந்துள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்